திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், வடகடலோர தமிழகத்தில் லேசான மழையும் பெய்யக்கூடும். நாளை கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் லேசான மழையும், ஏனைய உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கொள்ளிடம் 9 சென்டிமீட்டர், திண்டிவனம் செஞ்சி திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், செஞ்சி மரக்காணம் தலா 6 சென்டிமீட்டர், ஆடுதுறை, செய்யூர், விளாத்திக்குளம் தலா 5 சென்டிமீட்டர், ராமேஸ்வரம், கடலூர், பாண்டிச்சேரி 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மழையை பத்தி, இந்த ஆண்டு மழையை பத்தி எனக்கு நேரா முன்னாடி போதுவா காற்றின் திசைவேக மாறுபாடு விண்ட் கன்வர்ஜன்ஸ் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், வடகடலோர மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். நாளை கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும், ஏனைய உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கொள்ளிடத்தில் 9 சென்டிமீட்டர், திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், செஞ்சி மரக்காணம் தலா 6 சென்டிமீட்டர், ஆடுதுறை, செய்யூர், விளாத்திக்குளம், ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர், கடலூர், பாண்டிச்சேரி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசுவதால் மீனவர்கள் இப்பகுதியில் செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை தொடரும், மழைக்கு ஒரு ஜனவரி 10-15 தேதி இன்னும் அந்த வடகிழக்கு பருவ அந்த இது சீசன் இது முடியல. அந்த காற்று திரும்ப நான் வடகிழக்கு திசையில் இருந்தால் காற்று தொடர்ந்து வீசி கொண்டு இருக்குது. அதனால இன்னும் ஜனவரி 10 வரைக்கும் அந்த மழை. இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2020 இந்த ஆண்டினுடைய தமிழகத்தினுடைய மொத்த மழை அளவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 946 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது 946 மில்லிமீட்டரில் 984 மில்லிமீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டு இந்த ஆண்டுக்கான மழை 946 மில்லிமீட்டருக்கு 984 மில்லிமீட்டர் நமக்கு கிடைச்சிருக்குது. இது சராசரியை விட 4 விழுக்காடு அதிகம், சரிங்களா? இப்போ இதில் வந்து தென்மேற்கு இந்த வருடத்தினுடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய 342 மில்லிமீட்டருக்கு 421 மில்லிமீட்டர் நமக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து சராசரியை விட 24 விழுக்காடு அதிகம். 342 மில்லிமீட்டர் அதுக்கு சராசரி, அது கிடைக்க வேண்டியது கிடைத்தது வந்து 421 மில்லிமீட்டர் கிடைச்சிருக்குது. இது வந்து 24 விழுக்காடு இயல்பை விட சராசரியை விட அதிகம். இப்போ வடகிழக்கு பருவ காலகட்டங்களில் அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சராசரி மழை அளவு வந்து 449.7 மில்லிமீட்டர் 449.7 மில்லிமீட்டர் நமக்கு கிடைச்சது வந்து 477 மில்லிமீட்டர். இது சராசரியை விட 6 விழுக்காடு அதிகம்.
சரிங்களா இப்ப இந்த காலகட்டங்கள்ல இதே மாதிரி நமக்கு வந்து மத்த தென் தென்னிந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து இந்த தென்மேற்கு வடகிழக்கு இந்த காலகட்டங்களில் அவங்களோட மழை வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் அதிகமாக மழை பெய்ஞ்சிருக்கு. கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பாக இருந்தது, ஆனால் நமக்கு வடகிழக்கு பருவமழை அவங்களுக்கு வந்து 26 விழுக்காடு வந்து குறைவு. கர்நாடகா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு இதுவும் வடகிழக்கு தென்மேற்கு இந்த பருவ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து சராசரி மழை அளவு பதிவாகிருக்கிறது. இப்போ நம்ம வந்து தமிழகத்தினுடைய வடகிழக்கு பருவ காலங்களில் அக்டோபர் டிசம்பரில் ஒரு சில மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக கன்னியாகுமரி வந்து 39 விழுக்காடு மழை இந்த இடத்துல வந்து குறைவு. அதை தொடர்ந்து வடகிழக்கு சவுத் வெஸ்டில் வந்து தென்மேற்கில் வந்து எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நார்மல் எக்ஸஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வடகிழக்கு பருவ இந்த காலகட்டங்களில் பருவமழை காலகட்டங்களில் அக்டோபர்லேருந்து டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்தது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 39 விழுக்காடு வந்து குறைவு. ஈரோடு திருச்சி அது தொடர்ந்து ஈரோடு திருச்சி வந்து 30 விழுக்காடு குறைவு. நாமக்கல் நீலகிரி 25 விழுக்காடு வந்து குறைவு, 26 விழுக்காடு வந்து இயல்பை விட குறைவாக மழை பெய்திருக்குது. இந்த காலகட்டங்களில் விழுப்புரம் திருப்பத்தூர் இந்த ரெண்டு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா 45 விழுக்காடு வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறது, விழுப்புரமும் திருப்பத்தூரும். அதை தொடர்ந்து புதுச்சேரி 40 விழுக்காடு வந்து அதிகம், கடலூர் 34, சென்னை 33 விழுக்காடு அதிகம். இப்போ நம்ம இந்த சென்னைக்கு மட்டும் நம்ம எடுத்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான சென்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மழை வந்து 1303 மில்லிமீட்டர், சென்னைக்கு 1303 மில்லிமீட்டர் ஆனுவல், அதாவது ஒரு வருடத்திற்கான மழையினுடைய சென்னைக்கு எடுத்தீங்கன்னா 1303 மில்லிமீட்டர். அதில் வந்து நமக்கு கிடைக்கிறது சென்னைக்கு வந்து 1572 மில்லிமீட்டர் கிடைச்சிருக்கு, 1572 மில்லிமீட்டர் சென்னைக்கு கிடைச்சிருக்குது இந்த வருடத்தில். இதில் வந்து தென்மேற்கு காலகட்டம் ஜூன் டு செப்டம்பர், அந்த ஜூன் டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 439.6 மில்லிமீட்டர் சராசரி நமக்கு கிடைச்சது வந்து 443.6 மில்லிமீட்டர் வந்து கிடைச்சிருக்குது சவுத் வெஸ்ட் மான்சூனில். அது வந்து சராசரி விட ஒரு விழுக்காடு, அதாவது ஏறக்குறைய நார்மல் ஒரு விழுக்காடு அதிகமாக இருந்தது. அதே வடகிழக்கு பருவமழையில் பார்த்தீங்கன்னா 784 மில்லிமீட்டர் நமக்கு கிடைச்சது வந்து 1040.8 மில்லிமீட்டர் மழை கிடைத்திருக்குது. இது சராசரியை விட 33 விழுக்காடு அதிகம்.